துரோகத்தை துரத்தி அடிக்கவும் ஜனநாயகத்தை குழித்தோண்டி புதைத்திருக்கும் சர்வாதிகாரத்திற்கு சமாதி கட்டவும் நாளை திருச்சியில் நடைபெறும் மாநாட்டிற்கு அலைக்கடல் என திரண்டு வர வேண்டும் என தொண்டர்களுக்கு ஒ பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் கட்டிக்காத்த அதிமுகவின் விதிகள் எல்லாம் மாற்றப்பட்டு சின்னாபின்னமாகி சிலரின் கையில் சிக்கி தவித்துக் கொண்டு இருப்பதை போது குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போல என்ற பழமொழிதான் நினைவுக்கு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் அதிமுகவின் நிரந்தர ஜெயலலிதா என்பது மாற்றப்பட்டு இருப்பது அவருக்கு செய்துள்ள துரோகம் என்று சுட்டிக்காட்டியுள்ள ஓபிஎஸ் பாம்பை போல சில மனிதர்கள் உள்ளனர் அவர்களை விரட்டியடிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என தெரிவித்துள்ளார் எனவே நமது உழைப்பின் மூலமாக துரோகத்தை துரத்தி அடிக்கவும் ஜனநாயகத்தை தோண்டி புதைத்திருக்கும் சர்வாதிகாரத்திற்கு சமாதி கட்டவும் நாளை திருச்சியில் நடைபெறும் மாநாட்டிற்கு அலைக்கடல் என திரண்டு வருமாறு தொண்டர்களுக்கு ஒ பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார் இந்நிலையில் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மனம் மாறி திரும்ப வர வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேட்டுக்கொண்டு ஓ பன்னீர்செல்வத்தை இணைத்துக் கொள்வது குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் உண்மையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்பு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அண்ணாதிமுக தான் சொல்லியாச்சு இனி இதுல இருந்து போனவங்க அவங்க மனமாறி திரும்ப வரணும் அது எங்க பொதுச் செயலாளரை பார்த்து எங்கள் பொதுச் செயலாளருக்கு எல்லாமே கொடுத்துட்டோமே பொதுச்செயலாளர் தலைமை பார்த்து செயலாளரை வேணாலும் செஞ்சுக்கலாம்னு செஞ்சுக்கலாம் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஓ செல்வத்தை எடப்பாடி பழனிசாமி தலைகுனிந்து வணங்குவது போல் வைக்கப்பட்டிருந்த பேனரை காவல்துறையினர் அகற்றினர் திருச்சி மாநாட்டையொட்டி பன்னீர்செல்வத்தின் சொந்த ஊரான பெரியகுளத்தில் பேனர்கள் வைக்கப்பட்டன அவற்றில் ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து எடப்பாடி பழனிசாமி தலைவணங்குவது போல் இருந்த பேனர்களை அகற்ற வேண்டும் என பழனிசாமி தரப்பினர் பெரியகுளம் வடக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதையடுத்து பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களை வைத்தே காவல்துறையினர் பேனர்களை அகற்றினர் இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரிடம் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் மற்றும் அவருடன் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை இணைத்துக் கொள்வீர்களா என்ற கேள்விக்கு புரியவில்லை அடுத்த கேள்வியை கேளுங்கள் என்று அழைப்பினார்